ஸோ ஹாய் கேஸ் நான் உங்கள் இனத்திலேருந்து அந்த பணி இன்னைக்கு பிகமிங் சூப்பர் நேச்சுரலேருந்து என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் முந்தைய பதிவில் இந்த உலகம் முழுசும் இருக்கக்கூடிய அந்த அந்த தன்மைகள் மனிதர்களுடைய சிந்திக்கக்கூடிய திறன் இல்லை இந்த பூமி வந்து செயல்பட கொடுத்தக்கூடிய அந்த திறனை மனிதனுடைய சக்தியின் மூலமாக நம்ம மாற்ற முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அது வந்து ஹார்ட் மேத் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறவ ஒன்று ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதற்குண்டான பதிவு வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ இன்றைக்கி இதுக்கு அடுத்து வரக்கூடிய பதிவும் அதனுடைய தொடர்ச்சியாகவே இருக்கக்கூடியது நிறைய முக்கியமான தகவல்கள் நீங்கள் கேட்க போகிறீங்க ஏன்னா நம்மளுடைய எபிலிட்டி நம்மளுடைய திறன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க இந்த வீடியோ அடுத்த வீடியோலையும் நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ கவனமாக கேளுங்க இப்போது ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை உணர்வு ரீதியாக ஏதோ ஒரு வகையில் அஃபெக்ட் பண்ண முடியுமா அஃபெக்டானால் பாதிக்கப்படுறதுங்கிறது மோசம்னு கிடையாது நல்லதாகவும் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி அவனை வந்து பாதிக்கப்பட வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும் ஒரு மனிதன் இந்த மொத்த உலகத்தையும் இல்லை தன்னுடைய வீட்டை தன்னுடைய ஊரை தன்னுடைய உற்றார் சுற்றத்தை தன்னுடைய உணர்வுகளினால் அவர்கள் எல்லாத்தையுமே பாதிக்கப்பட வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும் இதற்கு மனிதனுடைய உடலில் இரண்டு அவயங்கள் ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடியது இந்த இரண்டு அவயங்களுமே வந்து சீராக வேலை செய்யணும் ஒன்று ஒன்றும் வேறு வேறு ஃப்ரீக்குவன்சியில் இல்லாமல் ரெண்டும் ஒரே ஃப்ரீக்குவன்சியில் கொஹரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா ஒரே மாதிரி ஒரு சீராக வேலை செய்யணும் அந்த ரெண்டு அவயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று மூளை இன்னொன்று இருதயம் இந்த மூளை அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய சீட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் இல்லை அவேர்னஸ் அதாவது நம்மளுடைய விழிப்புணர்வு அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு இடம் இந்த இருதயம் அப்படிங்கிறது வந்து இந்த இறைத்தன்மை குவான்டம் ஃபீல்டு யூனிஃபைடு ஃபீல்டு அது கூட இறைத்தன்மை அருளுலகம் அப்படிங்கிறது கூட கொண்டு போய் கனெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு இடம் அதாவது தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் மூளை வந்து தாட்ஸ் ஹார்ட் வந்து இமோஷன்ஸ் இது ரெண்டுமே சிங்க் ஆகணும் இது ஒன்று தனியாக வேலை செஞ்சு ஒரு யூஸும் கிடையாது அவங்கதான் குழப்பவாதிகளாக இருப்பாங்க பய உணர்வு நிறைந்தவர்களாக இருப்பாங்க என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு நிலையில் அவங்க இருப்பாங்க அவங்களுடைய உடல்நிலையும் மனோ நிலையும் சீருகெட்டு இருக்கும் இன்கொஹரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலையில் இருப்பாங்க இந்த இருதயமும் நம்மளுடைய மூளையும் ஒரு சீரை வேலை செய்யும்போது ஒன்ஸ் இட் இஸ் இன் கொஹரன்ஸ் அவங்க என்றைக்குமே அன்பு பாசம் பரிவு அந்த தாயுள்ளம் கொண்ட ஒரு நிலையோடு இருப்பாங்க அவங்கள அவங்க என்ன நடந்தாலும் சரி அவங்க பாட்டுக்கு அமைதியாக அவங்க பாட்டுக்கு பேசாமல் இருப்பாங்க இவர்கள் உடல்லிருந்து வெளியே வரக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சி பயங்கர ஹை ஃப்ரீக்வன்சியாக இருக்கும் ஒருத்தர் ஒரு பத்து பேர் உட்காண்ட்ருக்கோம் நமக்கு ஒப்பான ஒரு ஆளே வந்து இந்த ஹை ஃப்ரீக்குவன்சி பயங்கரம் அப்படியே ஆத்மார்த்தமாக சூப்பராக இருக்கிற ஒரு ஆள் அந்த ஒரு திடீர்னு ஒரு பத்து பேர்த்து கூட பதினோராவது ஆள் உள்ள ஒரு என்ட்ராகிறாங்கன்னு வச்சுக்கோங்கவேன் அந்த பத்து பேர்த்துக்கும் அவங்கள பார்த்தோன்னே அப்பா சரி சூப்பராக வந்துட்டு நல்லாயிருக்கும் அவங்க கூட பேசுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லாயிருக்கும் அந்த ஆள் வந்தாலே அந்த இடம் வந்து கலகலன்னு சூப்பராக இருக்கும் அவங்க எப்போவுமே இந்த மனசை வந்து அமைதியான ஒரு நிலையில் வச்சுருக்கும் மூளையும் மனசு அவங்களுக்கு ஒரே இருதையும் ஒரே மாதிரி வேலை செஞ்சுட்ருக்கும் அப்படி இல்லாமல் கொஞ்சம் கடினத்தன்மையான ஒரு ஆள் அவன் வந்து ஒரு குழப்பவாதி பயத்துலேருந்துட்டே இருக்கான் டென்ஷன் பார்த்தி ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஆள் உள்ளே வந்தானா ஐயோ வந்து தானா ஏன் இதை நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய மனோநிலை அவர்களுடைய உணர்வுகள் மின்காந்த அலைகளாக வெளியே வந்து சேரும் அதை வந்து நம்மளுடைய இருதயமும் நம்மளுடைய மூளையும் வாங்கிக்கிறது இதில் இந்த 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 எனர்ஜியை வாங்குறதுல இருதயம் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடியது மூளை தண்ணிச்சையே வேலை செய்யக்கூடியது ஆனால் மூளையினுடைய கட்டுப்படுத்தத்தில் இருதயம் கிடையாது இருதயமே தனியாக ஒரு மூளை இருக்கிற மாதிரி அது பாட்டுக்கு தனியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ ஹிருதயத்திலிருந்து மூளைக்கும் மூளையிலிருந்து இருதயத்துக்கும் சிக்னல் எப்போவுமே டிரான்ஸ்மிட் ஆகிட்டே இருக்கும் இது கரெக்டாக ஒரு சீராக நடக்கணும் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம நிறைய தியான பயிற்சிகள் பார்த்துருக்கோம் அப்படி சரியாக நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கெல்லாம் மூச்சு பயிற்சி தான் முக்கியம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மால் சாதிக்க முடியாததே கிடையாதுங்கிற அளவுக்கு நம்மளால் எல்லா விஷயத்தையும் சாதிக்க முடியும் இப்போ இவர் டாக்டர் ஜோ ஸ்பென்ஜா வந்து இந்த ஹார்ட் மேத் இன்ஸ்டிடியூட் அவங்க கூட சேர்ந்து ஒரு சில ஸ்டடீஸ் எல்லாமே பண்ணுறாரு அப்படி இந்த ஹார்ட் மேத் இன்ஸ்டியூட் கூட ஸ்டடி பண்ணும்பொழுது அந்த ஹார்ட் மேத் இன்ஸ்டியூட் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நாற்பது பார்ட்டிசிபென்ட்ஸை கூப்பிட்றாங்க நாலு குரூப்பாக பிரித்து பத்து இடத்துல உட்கார வைக்கிறாங்க ஸோ ஒரு குரூப்புக்கு நாலு பேர் ஸோ பத்து இடத்துல உட்கார வைக்கிறாங்க மொத்தம் நாற்பது பேர் இப்போது ஒரு குரூப்பில் நாலு பேரா அதில் மூணு பேர்த்துக்கு இந்த ஹார்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுடைய எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராக்டிஸ் அவங்களுக்கு தெரியும் அந்த ஹார்ட் மேத் இன்ஸ்டியூட்னுடைய அந்த மெடிடேஷன் மெத்தட் அவங்களுக்கு சொல்லித்தராங்க நாலு பேர்த்தில் ஒரு ஆள் இதை பண்ண போகிறதில்ல ஆனால் அந்த மொத்த நாற்பது பேர்த்துலேயுமே அந்த ஹார்ட் பீட் எப்படி இருக்குது அதனுடைய ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குன்னு நாற்பது பேர்த்துக்குமே அதை வந்து அனலைஸ் பண்ண போகிறாங்க ஆனால் இந்த ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அந்த மெத்தடு மூணே மூணு பேர் தான் பண்ணுவோம் ஒரு ஒரு நாலு குரூப் இருக்கிறதுல மூணு பேர் தான் பண்ணுவான் ஒருத்தன் சும்மா தான் இருப்பான் இந்த சும்மா இருக்கிறவனுக்கு இந்த மூணு பேர் அந்த இவங்களுடைய எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுறாங்களே இந்த மூணு பேர் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி இந்த நாலாவது ஆளை ஏதாவது ஒரு வகையில் அஃபெக்ட் பண்ணுதான்னு அவங்க பார்க்க போகிறாங்க இதுதான் கணக்கு எல்லாத்தையும் உட்கார வச்சாச்சு இந்த மூணு பேர் வந்து அவங்க அப்படியே மெடிடேட்டிவ் ஸ்டேட் போகிறாங்க அவங்களுடைய அந்த அன்பு பாசம் பரிவுன்னு சொல்லக்கூடிய அந்த நேர்மறையான அந்த எண்ணங்களை வச்சு அவங்களோட எனர்ஜி அப்படியே லிஃப்ட் பண்ணுறாங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த ரீடிங்ஸ் எல்லாம் தெரியுது அந்த மூணு பேர்த்துக்கு ஆப்வியஸ்லி அந்த ரீடிங்ஸ் மேலே போகுது இந்த நாலாவது ஆளுக்குமே அந்த ரீடிங்ஸ் மேலே போகுது இந்த மூணு பேர் எப்படி அமைதியான ஒரு மனநிலையில் அப்படியே உட்காந்து அந்த ஏகாந்தமான ஒரு நிலையில் இருக்கானோ நாலாவது ஆளுக்கு இந்த வித்தை தெரியாது வித்தையே தெரியலனாலும் இந்த மூணு பேர்த்தனுடைய எனர்ஜி அவனை அஃபெக்ட் பண்ணி அவனும் அந்த ஏகாந்தமான ஒரு நிலைக்கு போயிட்டான் இவங்களுக்கு எப்படி அந்த லெவல் இன்க்ரீஸ் ஆகுது ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகுது இவனுக்கு அந்த மாதிரி இந்த ஃப்ரீக்வன்சி அந்த எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகுது இதிலிருந்து என்ன புரியுது அப்படின்னு சொன்னால் நம்முடைய எனர்ஜி அடுத்தவங்களை பாதிக்கும் நம்மகிட்ட நெகட்டிவிட்டி ஏகப்பட்டது இருக்குன்னா சுற்றி இருக்கவன் செத்தான் நம்மக்கிட்ட பாசிட்டிவிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் சுற்றி இருக்கவன் நம்ம கூட சேர்ந்து அவனும் மே மேலே வளர்ந்து வருவான் இதை வந்து ஹீலிங் பேசிக் கிளாஸ்லேயே நம்ம படிக்கலாம் நம்ம அந்த ட்வினின் ஆட்ஸ் பண்ணும்பொழுது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மாஸ்டர் என்ன சொல்லுவார்னா முன்னாடி ஒரு ஆள் வந்து அந்த ட்வினின் ஆர்ட்ஸில் உட்காந்து அந்த மெடிடேஷனில் உட்காந்துருவோம் சுற்றி இருக்கிறவங்களோட எனர்ஜி ஸ்கேன் பண்ணி பார்க்க சொல்லுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் சுற்றி இருக்கும் சும்மா தான் இருப்பாங்க எந்த மெடிடேஷன் பண்ண மாட்டான் ஒரு ஆள் பண்ணுறது சுற்றி இருக்கக்கூடிய குரூப்புக்கு நல்லா தெரியும் அந்த கிளாஸ் போனவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரியும் ஸோ த ஹையர் தி எனர்ஜி சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் மட்டும் இல்லாமல் என்விரான்மெண்ட் முழுக்க இந்த எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது இதில் வந்து நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போது நம்மளுடைய உணர்வுகள் பிறரை பாதிக்குமானால் தாராளமாக பாதிக்கும் பிறருடைய உணர்வுகள் நம்மளை பாதிக்குமானா அதுவும் பாதிக்கும் ஸோ நம்மளும் ப்ரொடெக்டிவாக இருக்கணும் அடுத்தவங்களையும் வந்து நம்ம வந்து பாசிட்டிவாக உண்டான வழி அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ இதில் என்ன பியூட்டினா இவர் டாக்டர் ஜோடஸ் பண்ட்ஸ் அது புக்கனுடைய ஆத்தர் இந்த ஹார்ட் மேத் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறவங்க கூட ரெண்டாயிரத்தி பதிமூணில் இவங்க வந்து பார்ட்னர்ஷிப் போடுறாங்க அதிலிருந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து இந்த மாதிரி அந்த மெடிடேட்டிவ் இருந்து ஸோ அவங்க பாடியில் ஏற்படக்கூடிய அந்த எலிவேட்டட் இமோஷன்ஸ் அந்த ஃப்ரீக்குவன்சிஸ் அந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் இது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுறாங்க இதுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ண ஒரு டிவைஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ரஷ்யன் டிவைஸான ஸ்புட்னிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊசி இல்லை இது ஒரு டிவைஸு அந்த ஸ்புட்னிக் அப்படிங்கிறத வந்து அவங்க எடுத்து டேஸ்ட் பண்ணுறாங்க இந்த ஸ்புட்னிக் வந்து எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அதனுடைய சென்சிட்டிவிட்டி அதிகம் அப்படின்னு சொன்னால் சுற்றி நடக்கக்கூடிய அந்த பேரோமெட்ரிக் ஷிஃப்ட்ஸ் அப்படிவாங்க சுற்றி நடக்கக்கூடிய அந்த அழுத்தம் இப்போ நம்ம நார்மலாக இருப்போம் நமக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது ஆனால் இந்த டிவைஸ் அதை வந்து பிடிச்சிரும் பேரோமெட்ரிக் ஷிஃப்ட்ஸ் ஹியூமிடிட்டி ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ஏர் டெம்ப்ரேச்சர் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டு இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நுண்ணியமான விஷயங்கள் நம்மளால் உணரக்கூட முடியாது ஆனால் நம்மளை பாதிச்சுட்டு இருக்கோம் ஆனால் உணரக்கூட முடியாது ஆனால் இந்த டிவைஸ் பிடிச்சிரும் இந்த ஸ்புட்னிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிவைஸை வச்சு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் உட்கார வச்சு இந்த ஸ்புட்னிக் உள்ளே வச்சு பார்க்குறாங்க இப்போ நமக்குள்ள அந்த தியானத்து நிலையில் இருக்கும்போது நம்மளுடைய உடலில் நடக்கக்கூடிய அந்த மைக்ரோ சர்க்குலேஷன் பிளட் சர்க்குலேஷன் மைக்ரோ சர்க்குலேஷன் பர்ஸ்பரேஷன் மூச்சு விடக்கூடிய தன்மை அதுக்கப்புறம் அடுத்த அவயங்களுடைய செயல்பாடுகளில் கண்டிப்பாக மாறுதல் அப்படிங்கிறது ஏற்படுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தியானம் பண்ணக்கூடிய எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ இந்த குரூப்பில் வந்து ஒரு இவங்க ஒர்க் ஷாப்பில் வந்து ஆட்களை உட்கார வச்சிருக்காங்க மூணு நாள் ஒர்க் ஷாப்பு முதல் நாள் வந்து இவங்க எல்லாம் அந்த தியான நிலையில் இருக்காங்க முதல் நாள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரூம்னுடைய அந்த எனர்ஜி லெவல் ஒரு ஒரு நார்மல் இருக்குது அதை அதை அளந்துட்டாங்க இவங்க எல்லாம் மெடிடேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரூம்னுடைய லெவலாக அளந்துட்டாங்க இந்த மெடிடேஷன் ஸ்டேட் சொல்லித்தர்றாங்க அந்த ரூம்னுடைய லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் ஆனால் டொயங்கின்னு கீழே போயிடுச்சு இது முதல் நாள் நடந்த விஷயம் ஏன் கீழே போச்சு அப்படின்னு சொன்னால் இவங்க அப்படியே அமைதியான ஒரு மனோநிலையில் உட்காரும்போது போது ஒரு மாதிரி வேரியபிளான ஒரு லெவல் இருந்து இவங்க அந்த ஒரு கோஹரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சமநிலை வரும் பொழுது இவங்க கயமையானிருந்த அந்த எனர்ஜி எல்லாம் அப்படியே சாந்தமாகும் இந்த சாந்தமானதுனால தான் அந்த ரூமில் இருக்கக்கூடிய எனர்ஜி டவுன் ஆகிடுச்சு இது முதல் நாள் நடந்த ரிசல்ட்டு ரெண்டாவது நாளும் மூணாவது நாள் பார்க்கும்போது ரெண்டாவது நாள் அந்த கீழே இருந்தது நார்மலுக்கும் மேலே வந்துடுச்சு மூணாவது நாள் அதுக்கும் மேலே போயிடுச்சு அப்படின்னா என்னென்னா இவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்பர் மெடிடேட்டிவ் ஸ்டேட் போயிருக்காங்க அந்த டெல்டா ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாந்தமான அமைதியான ஒரு மனநிலை அப்படிங்கிறதுக்கு இவங்க போயிருக்காங்க இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த புக்கில் இருக்குங்க அதுக்கு உண்டான அந்த சார்ட்டு கிராஃப் எல்லாமே இந்த புக்கில் இருக்குது புக்கு வச்சிருக்கவங்க தாராளமாக பார்க்கலாம் ஸோ ஒரு அமைதியான மனோநிலை போகும் பொழுது அதுவும் அந்த கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் ஒரு கூட்டமாக ஒரு இடத்துல உட்காந்து பண்ணும் பொழுது அடுத்தவர்களுடைய சக்தி நம்மளையும் வந்து சேர்த்தி உயர்த்தி கொடுத்துரும் அப்படிங்கிறது இதுக்கு உண்டான ஒரு ப்ரூஃப் இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால் டாக்டரே ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொல்கிறேன் என்னென்னா இது வந்து சும்மா ஏப்ப சேப்பையாக நடக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது கிடையாதுங்க ஒவ்வொரு மாணவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த மாற்றங்களையும் திருப்பங்களையெல்லாம் கேட்கும் பொழுது அபரிமிதமாக இருக்கும் ஒரு சில மாற்றங்கள் உடல்நிலையில் நல்ல ஒரு மாற்றம் நோய்வாய்ப்பட்டு இருக்கவங்க முழுசாக குணமாக இருப்பான் மனோநிலையில் திடநிலை இல்லாதவன் மனோநிலையில் திடநிலை பெற்றவனாக இருப்பான் ஒரு சிலருக்கு சித்துக்கள் கூட வாய்க்கப்பட்டிருக்கு மெஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பார் கண்ணுக்கு தெரியாததெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சதாகவும் பார்க்குறதாகவும் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி அது வந்து அப்நார்மல் கிடையாது தே ஆர் பிக்கமிங் சூப்பர் நேச்சுரல் அவங்க வந்து தன் நிலையிலிருந்து உயர்ற ஒரு நிலைக்கு போகிறாங்க அப்படிங்கிற அர்த்தம் இது எல்லாத்துக்குமே எது காரணப்படுது ஒன்று அவங்கவங்க மெடிடேட் பண்ணது ஃபஸ்ட்டு இன்னொன்று குரூப்பாக இருந்து மெடிடேட் பண்ணுதுங்கிறது ரெண்டாவது இந்த ரெண்டு விஷயமும் பண்ணும்பொழுது அவர்களுடைய நிலை தானாகவே உயருது இதுக்கு எத்தனை நாள் தேவைப்படுது மூணே மூணு நாள் தான் மூணு நாளில் ஒரு மனிதனுடைய நிலை சாதாரண ஒரு 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 ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையில் இருந்தவன் அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான நிலையில் இருந்து இதற்கு அப்பாற்பட்ட ஒரு நிலைக்கு வெறும் மூணே நாளில் போயிட்டான் அப்படின்னு சொன்னால் ஒரு தியானம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குன்னு பாருங்கள் அப்போ நம்ம தினசரி இந்த தியான பயிற்சி காலையிலையும் சாயங்காலமும் பண்ணும்பொழுது நாமும் நம்மளுடைய வீடும் நம்மளுடைய வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லோருமே ஒரு பெரிய அப்பார்ட்மெண்டில் இருந்தாலும் சரி அது வரைக்கும் உங்களுடைய அந்த எனர்ஜி இது பறந்து விரிது இது பண்ண முடியும் புத்தரோ இல்லை பெரிய பெரிய ஞானியர்களோ சித்தர்களோ அவர்களுடைய அந்த ஆறான்னு சொல்லக்கூடிய அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கு ஃபீல்டு அது வந்து அவ்வளோ கிலோமீட்டர் கணக்காக பறந்து விரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறாங்க அந்த அந்த ஃபீல்டுக்குள்ளே வரவன் அவனுடைய தன்னிலை மறந்துடுவான் அவன் பிரெயின் வாஷ் ஆகிறது இல்லை அவன் தன்னிலை மறந்துடும் அவன் ஹையர் லெவல் போகிறான் அன்பு பாசம் பரிவுன்னு சொல்லக்கூடிய எப்படி அந்த ஞானி இருந்தாலும் அந்த ஞானியினுடைய தன்மைக்கு அவனும் மாறிடுறான் ஏன்னா இவங்களோட எனர்ஜி அவங்கள வந்து பாசிட்டிவாக அஃபெக்ட் பண்ணும் இது நம்மாலும் முடியும் முயற்சி பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒரு ஒரு தடவை தியானத்தில் உட்காந்து நீங்கள் அமைதியான ஒரு மனநிலையில் உட்காந்து அந்த சாந்தமான மனநிலையில் உட்காந்து உங்களோட எனர்ஜி இப்படி பெருசாகும் பொழுது உங்களுடைய வீடு எந்தளவுக்கு அமைதியான ஒரு இடத்துக்கு போகுது அப்படின்னு பாருங்கள் அங்கே கத்துறாங்கன்னு நீங்கள் இங்கே அதாவது இப்படி அந்த டென்ஷன் ஆகக்கூடாது என்ன நடந்தாலும் நீங்கள் இப்போ சாம அமைதியாக உட்காருங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சரௌண்டிங் அப்படி டவுன் ஆகி நார்மல் ஆகும் முயற்சி பண்ணி பாருங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து அனுபவம் உண்டு அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் பண்ணுனதில்லை இதுக்கு மேலே நான் பண்ணி பார்க்கறோம்னு சொன்னால் பண்ணி பார்த்துட்டு பிறகு ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கழித்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும் சரிங்களா அடுத்த பதிவில் தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம அந்த ஹார்ட் மேத் இன்ஸ்டியூட் வந்து ஒரு பெரிய ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணாங்கன்னு சொன்னோம்ல அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லி அடுத்த பதிவில் பார்ப்போம் ஸோ அடுத்த பதியில் ஒரு முக்கியமான ஒரு செய்தியோடு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து நிறைந்திருங்கள் நாளைக்கு வேறு ஏதோ ஒரு வீடியோ வந்துடும் ரைட் ஸோ தொடர்ந்து நிறைந்திருங்கள் நான் உங்களிடத்தில் பண்ணி நன்றி